ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். நான் ஸ்வாதி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்டிஏக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது சிட்டி வைஸா ஒவ்வொரு சென்டர்லயும் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நேத்து வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு சிட்டிஸ்ல 600 எபோவ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு இருக்காங்க, அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறேங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஓவராலா 700+ 650+ எவ்வளவு மாணவர்கள் வாங்கியிருக்காங்க அதையும் பார்க்க போறோம். மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மூணு விஷயத்தை இந்த வீடியோல இன்னும் டீடைலா பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நாமக்கல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 11 சென்டர்ல எழுதக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 6180. இதுல 720 வாங்கினவங்க பாத்தீங்க அப்படின்னா 3, அதாவது 720 out of 720 பாத்தீங்கன்னா 3 எடுத்திருக்காங்க. 715 பாத்தீங்க அப்படின்னா 715 3 எடுத்திருக்காங்க. 700 மேல 32 மாணவர்கள், 650 மேல 312 மாணவர்கள், 600 மேல பாத்தீங்க அப்படின்னா 1100 மாணவர்கள் வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 550 மேல 1261 பேர், 500 மேல 1773 பேர், 450 மேல 2058 மாணவர்கள் வந்து எடுத்திருக்காங்க. சரி, இதுல சென்னையில எவ்வளவு அப்படிங்கறத பார்க்கலாம். சென்னையில பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 600 மேல எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 944. இப்ப ஓவராலா தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா 720 out of 720 எடுத்தவங்க 8, 715 மார்க் வாங்கினவங்க 19, 700 மார்க் மேல எடுத்தவங்க 129, 680 மேல எடுத்தவங்க 493, 650 மேல எடுத்தவங்க 1579, 625 மார்க் மேல எடுத்தவங்க 3059, 600 மேல எடுத்தவங்க 4870, 550 மார்க் எடுத்தவங்க 9235 பேர், 500 மார்க் மேல எடுத்தவங்க 14351 பேர், 450 மேல எடுத்தவங்க 20181 மாணவர்கள் வந்து எடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது டபுள் மடங்கு எல்லாமே வந்து அதிகமா இருக்கு. எஸ்பெஷலா சொல்ல போனோம்னா 600 மேல வாங்கியிருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 4870 இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், தயவு செஞ்சு நீங்க 600 நியர்பை இருக்கீங்க இல்ல 590 580 கிட்ட இருக்கீங்க, நீங்க வந்து பேனிக் ஆகாதீங்க. பெற்றோர்கள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருங்க. அபிஷியலான நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்ம ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டாதான் நம்மளுக்கு தெரியும். எனிஹவ், கட் ஆஃப் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த அளவுக்கு இமாலயமான ஸ்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 8 கிட்ட தமிழ்நாட்டுல நீட் நடந்திருக்குங்க. அந்த 8 இவ்வளவு ஸ்கோர் வந்து வாங்கினதே கிடையாது. ஓகே, இதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் பேப்பர் ஈஸியா இருந்தது ஒரு காரணம், ரெண்டாவது 8 மக்களுக்கு வந்து அந்த லூக் அண்ட் கார்னர் தெரிஞ்சு படிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க, மூணாவது காரணம் பாத்தீங்க அப்படின்னா 25% வந்து சிலபஸ் ரிடக்ஷன் பண்ணதுனால இந்த கட் ஆஃப் எனக்கு இல்லையே, எனக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரிஜினலான நம்ம தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வரும்போது நம்ம அபிஷியலான கட் ஆஃப் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஓசி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 650 மேல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குப்பா. பிசி கேட்டகரிக்கு 620+ நீங்க எடுத்திருக்கணும். பிசிஎம் 610+ நீங்க வந்து எடுத்திருக்கணும். எம்பிசி பார் டிஎம்சி பாத்தீங்க அப்படின்னா 605 மேல நீங்க எடுத்திருக்கணும். எஸ்சி 550+ எடுத்திருக்கணும். எஸ்சிஏ 530+ எடுக்கணும். எஸ்டி பாத்தீங்கன்னா 500+ இருக்கணும்ப்பா. இது ஃபுல்லா பியூர் கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க எம்பிபிஎஸ் சீட் எடுக்கிறதுக்கு. தயவு செஞ்சு உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன், மேம் நான் இவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்கேன், எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா? இப்ப இருக்கக்கூடிய கட் ஆஃப் பார்த்தா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சா போதும் அந்த நிலைமையில தான் இருக்கு. ஸோ இந்த காலேஜ் அந்த காலேஜ் அப்படிங்கறத விட்டுட்டு நம்மளுக்கு சீட் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறத பெட்டர் அப்படிங்கிறது எனக்கு தோணுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், அதாவது எம்பிபிஎஸ் சீட் செல்ஃப் ஃபினான்சிங்ல நீங்க எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வாங்கியிருக்கணும்னா ஓசி கேட்டகரி 605+ இருக்கணும், பிசி 590+ இருக்கணும், பிசிஎம் 570+ இருக்கணும், எம்பிசி பார் டிஎம்சி பாத்தீங்கன்னா 570+, எஸ்சி 530+,
அண்ட் எஸ்சிஏ 480+ அண்ட் எஸ்டி 450+. இது முன்னாடியே சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சிட்டி சென்டர் ரேங்க் வைஸை வச்சு தான் நம்ம வந்து இதை ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அஃபிஷியலான ரேங்க் லிஸ்ட் வரட்டும், நம்ம ஒரிஜினலான கட் ஆஃப் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் நான் சொல்கிறேன், இதை நினச்சி நீங்கள் பயந்துக்காதீங்க, ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். ஒரிஜினல் ரிசல்ட் வரட்டும், அப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.